இன்று நாங்கள் சுற்றாடல் உயிரியலில் உணவு சங்கிலி உணவு வலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் ஒப்பீட்டில் உணவு சங்கிலிக்கும் உணவு வலைக்கும் இடையிலான வேறுபாடுகளை பார்த்துருக்கிறோம். இதற்கு முன்பு இன்று நாங்கள் இன்னொரு உணவு வலை அமைப்பை நாங்கள் பார்க்குறோம். அங்கே பாருங்கள், உணவு வலை புல்லில் ஆரம்பித்து தாவரத்தில் முதல் உற்பத்தியாளரை ஆரம்பித்து எவ்வாறு அது ஒவ்வொரு அங்கிலின் ஊடாக சென்றடைந்து இறுதியிலே சென்றடைகின்ற பாதையை நீங்கள் பார்க்கலாம். அந்த உணவு வலையிலே நாங்கள் வினாக்களை பாருங்கள், இல்லை வந்த வினாக்கள் புற ஒட்டுண்ணி அடங்கிய உணவு சங்கிலி எது? புற ஒட்டுண்ணி அடங்கிய உணவு சங்கிலி பாருங்கள், சோளம் அல்லது புல் அல்லது டெஸ்மோடியம். டெஸ்மோடியம்ன்றது ஒரு புல் என்ற பெயர். அதை தாவர பச்சனிகள் உணவாக உட்கொள்ளுகிறது. அந்த தாவர பச்சனிகளை இன்னொரு இரகாபி விலங்கு சிறுத்தை அதை உணவாக உட்கொள்ளுகிறது. சிறுத்தையை ஒட்டுண்ணி அதில் ஒட்டுண்ணியாக வாழ்கிறது. ஒன்றினாலும் உள்ளெடுக்கப்பட முடியாத விலங்கு. மலப்பாம்புக்கு பருந்து அட்டை உண்ணி இவைகள் வேறொரு விலங்கு உட்கொள்வதில்லை. அப்படியே அவருடைய வாழ்வு காலம் முடிய இறந்து போகிறது. மூன்றாவது போஷண மட்டத்தில் உள்ள விலங்கு, மூன்றாவது போஷண மட்டம். முதலாவது போஷண மட்டம், முதலாவது போஷண மட்டம் பாருங்கள், சோளம் டெஸ்மோடியம் புல். ரெண்டாவது போஷண மட்டம் பாருங்கள், வயலெலி மான் வரலாம் முயல் இலைக்கோல். மூன்றாவது போஷண மட்டம் பாருங்கள், மூன்றாவது போஷண மட்டம் பருந்து சிறுத்தை மலைப்பாம்பு. அடுத்த கேட்கப்பட்டிருக்குது இரகபி விலங்குகள். அவை இரகபி இன்னொரு விலங்கை உணவாக உட்கொள்கிற விலங்கு பருந்து சிறுத்தை மலைப்பாம்பு. ரெண்டுக்கு மேற்பட்ட இரகபிகளால் உள்ளெடுக்கப்படும் விலங்கு எது பாருங்கள், முயல். முயல் அடுத்தது, முயல் முற்றாக அழிந்து போனால் மானின் குடித்தொகைக்கு யாது நிகழும்? மானின் குடித்தொகை பாருங்கள், முயல் முற்ற அழிந்து போனால் மானின் குடித்தொகை குறைவடையும். ஏனென்ற யோசிச்சுக்க வேணும். முயல் முற்றாக அழிந்து போனால் முயலை சாப்பிடுகின்ற மலைப்பாம்புக்கு உணவு கிடைக்காது. அப்போ மானை கூடுதலாக சாப்பிடும், மானை கூடுதலாக சாப்பிடும். முயலை உணவு உட்கொள்கிற சிறுத்தைக்கு உணவு கிடைக்காது. அப்போ சிறுத்தை மானை கூடுதலாக உட்கொள்ளும். எனவே மானின்ற குடித்தொகை குறைவடையும். அடுத்த தாவர பட்சணியாக மட்டும் காணப்படுவது இது. தாவர பட்சணியாக பாருங்கள், வயலெலி மான் முயல் இலக்கோது என்பவற்றை நாங்கள் சொல்லலாம். சரி, இனி அடுத்தது என்னமொரு உணவு, கார்பன் நைட்ரோக்சைடு கார்பன் வட்டத்துக்குரிய ஒரு வலி ஒன்று தரப்பட்டிருக்கு. உணவு சங்கிலி வலி ஒன்று தரப்பட்டிருக்குது. இதில் இந்த அங்கிகளுக்கு ஊடாக இது ஒரு கார்பன் வட்டத்துக்குரிய சைக்கிள், கார்பன் வட்டத்துக்குரிய சைக்கிள் இதில் வந்துவிட்டது. சரி, அதை நாங்கள் அதை பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் சூழலியல் கூம்பகங்களை பற்றி பார்ப்போம். சூழலியல் கூம்பகங்கள், சூழலியல் கூம்பகங்கள் சூழத்தோதி அல்லது சாகியத்தில் அது கட்டாயம் சொல்லப்பட வேண்டியது. ஒன்றின் போஷண மட்டங்களுக்கு இடையில் உணவு ஊட்டல் தொடர்புகளை அல்லது சக்தி இடமாற்றம் காட்டும் அளவறு ரீதியான பிரதிநிதித்துவப்படுத்தும் வரவுகள் சூழலியல் கூம்புகள். இது நீங்கள் சிறிய சின்ன வகுப்புகளிலே படித்திருப்பீர்கள், சூழல் கூம்புகள். அந்த கூம்பகங்கள் மூன்று வகைப்படும். எண் கூம்பகம், உயிர்த்திணிவு கூம்பகம், சக்தி கூம்பகம் என்று சொல்லி மூன்று வகையாக பிரிக்கப்படும். எண் கூம்பகம் என்பது சூழத்தொகுதி ஒன்றில் ஒவ்வொரு போஷண மட்டத்திலும் உள்ள உயிருள்ள அங்கிகளின் மொத்த எண்ணிக்கையை கொண்டு அமைக்கப்படும் கூம்பகம் எண் கூம்பகம் எனப்படும். இந்த எண் கூம்பகம் ஒரு ஒழுங்கினமான வடிவங்களை கொண்டிருக்கக்கூடிய அதை பொதுவாக பயன்படுத்துவது குறைவு என்றாலும் நாங்கள் எண் கூம்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்கவனும். ஒழுங்கான கூம்பகம் கீழ் அடியிலிருந்து மேலே செல்ல 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 எண்ணிக்கை குறைந்து செல்லுகின்ற கூம்பகம் வேணால் பாருங்கள். தாவர பிளாந்தன்கள்,
தாவர பிளாந்து என்பது நீரில் காணப்படுகின்ற முக்கியமாக ஒருகல அல்காக்களை சொல்லலாம், நீரப்பச்ச பக்டீரியாக்களை சொல்லலாம், தாவர பிளாந்தன்கள். இவற்றை உணவாக உட்கொள்கிற விலங்கு பிளாந்தன்கள், விலங்கு பிளாந்தன்கள். விலங்கு பிளாந்தன் என்பது நீரில் அலைந்து காணப்படுகின்ற சிறிய விலங்குகள், சிறிய விலங்குகள், விலங்கு பிளாந்தன். அந்த விலங்கு பிளாந்தன்களை மீன்கள் உணவாக உட்கொள்ளுகின்ற உணவு சங்கிலி ஒரு ஒழுங்கான கூம்பகமாக காணப்படும். அடுத்த பாருங்க, தலைகீழான கூம்பகத்துக்கு உதாரணமாக ஒரு தாவர செடி, பெரிய செடி. அந்த செடியிலே உள்ள உரிய சாற்றை உணவாக உட்கொள்ளுற ஏப்பிட்டு பூச்சிகள் காணப்படும். அது ஏராளமான பூச்சிகள் காணப்படும். அடுத்தது அந்த ஏப்பிட்டு பூச்சிகளின் உடலில் காணப்படுகிற, குடலில் காணப்படுகிற பக்டீரியாக்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அவைகின்ற எண்ணிக்கையை பார்த்துக்கொள்ளுங்கள். எண்ணிக்கை மிகவும் கூடுதலாக இருக்கும், செடி, ஏப்பிட்டு பூச்சி, பக்டீரியா. அடுத்த பாருங்க, ஒழுங்கற்ற இன்னொரு கூம்பகம் செடி. செடியில் காணப்படுகின்ற ஏப்பிட்டு பூச்சிகள் இங்கே வந்து பறவைகளால் உட்கொள்ளப்படுறது. அது ஒரு ஒழுங்கற்ற கூம்பம், பறவை எண்ணிக்கை குறைவாக இருக்கும், ஒன்று ரெண்டு பறவைகள் இருக்கும். அப்போ தலைகளான கூம்பகம் பாருங்கள், தலைகளான கூம்பகம் செடி, ஏப்பிட்டு பூச்சி, அதில் செடியில் பல ஏப்பிட்டு பூச்சிகள் இருக்கும். ஏப்பிட்டு பூச்சியில் குடலில் வாழ்கிற பக்டீரியா அதிக எண்ணிக்கையில் இருக்கும். அப்போ தலைகளான கூம்பகம், ஒழுங்கற்ற கூம்பகம்னு சொல்லி மூன்றாக பிரிக்கலாம். அப்போ இந்த எண் கூம்பத்தின் இயல்பை பார்த்தோம் என்றால் சூழல் தொகுதிக்கு தொகுதி மாறுபடும். வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு விதமான கட்டமைப்பை கொண்டிருக்கும். ஒரு சூழத்தொகுதியில் பருவ காலத்துக்கு ஏற்பவும் மாறுபடலாம். உதாரணமாக சமுத்திர சூழலில் இவைகள் மாறுபடுகிறது. இந்த எண்ணிக்கையை மட்டும் கருத்தில் எடுத்துக்கொள்கிறபடியினால் ஒரு அங்கின்ற பருமனை நாங்கள் இவற்றில் மதிப்பீடு செய்ய முடியாது, பருமனை காட்டாது. உதாரணமாக ஒரு ஆலமரம்னு சொன்னால் ஆலமரத்துக்கு கீழே வாழுகின்ற பூண்டுகளின் எண்ணிக்கை ஏராளமாக இருக்கும், ஏராளமாக இருக்கும். பூண்டின் எண்ணிக்கை கூடவாக இருக்கும். ஆனால் உயிர்த்தெனிமை பொறுத்தவரையில் ஆலமரம் பெருசாக இருக்கும், மாறுபட்ட உருவத்தில் காணப்படும். இப்படிப்பட்ட காரணங்களால் எண் கூம்பகம் சூழலியல் கற்கையில் அதிகளவு விரும்பப்படுவதில்லை. இனி பாருங்க, உயிர்த்திணிவு கூம்பகம் பாருங்கள், சூழத்தொகுதி ஒன்றின் ஒவ்வொரு போஷண மட்டத்திலும் உள்ள உயிருள்ள பொருளின் உலர் மொத்த திணிவை குறித்து வரையப்படும் வரைவு உயிர்த்திணிவு கூம்பகம் எனப்படும். இது எண் கூம்பத்தை விட கூட திருத்தமானது, ஆனால் முற்றிலும் சரியண்டல்ல, கூட திருத்தமானது. ஆனாலும் சில சூழத்தொகுதிகள் பருவ காலத்தின் பொழுது தலைகீழானதாக காணப்படும். எங்கன்னு சொன்னோம் என்றால் சமுத்திரத்தை சில காலங்களில் கூடுதலாக அதை உட்கொள்ளுற அங்கின் எண்ணிக்கை கூடிவிடும். ஒரு வருடத்தின் வெவ்வேறு பருவ காலத்தில் மாறுபடும் தன்மை உடையது. இங்கே சுவாசம் கழித்தல் இறப்பு என்பது காரணமாக உயிர்த்திணிவு எப்பொழுதும் குறைந்து செல்லும். அதில் பாருங்கள், எண் கூம்பகத்தையும் திணிவு கூம்பகத்தையும் ஒப்பிட்டிருக்கிறோம். எண்ணிக்கை அடிப்படையாக இருக்கிற அப்படின்னால எண் கூம்பகத்தின் அடி அகலமாக இருக்கும், திணிவு கூம்பகம் ஒடுக்கமானதாக இருக்கும். என்ற உலர் மொத்த திணிவு, உலர் திணிவு, சுயாதீனமான நீரை வெளியேற்றி காணப்படுற திணிவு, திணிவு கூம்பகம். அடுத்த வாரம் மொத்த எண்ணிக்கையை குறிக்கும் எண் கூம்பகம், இது மொத்த உலர் திணிவை குறிக்கும். சூழத்தொகுதியில் வாரங்கள் சமுத்திரம் கண்டல் காடு, இது ஃபைனலில் வந்த கேள்வி. எண் கூம்பகம் நேரானது, திணிவு கூம்பகம் நேர்மாறுடையது. கண்டல் காடு பாருங்கள் நேர்மாறுடையது, இது நேரானதாக இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க, சக்தி கூம்பகம். முதலாவது எண் கூம்பகம், ரெண்டாவது உயிர்த்திணிவு கூம்பகம், மூன்றாவது சக்தி கூம்பகம். இந்த சக்தி கூம்பகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்கள், சூழத்தொகுதி ஒன்றில் ஒவ்வொரு போஷண மட்டத்திலும் உள்ள உயிருள்ள பொருளின் மொத்த சக்தியை குறித்து வரையப்படும் வரைவு சக்தி கூம்பகம் எனப்படும்.
மொத்த சக்தி ஒவ்வொரு போசன மாற்றத்திலும் உள்ள இதெப்போதும் நிமிந்தனவாகவும் கூடியளவு விவரங்களை உள்ளடக்கியும் இருப்பதனால் ஏனைய ரெண்டு கும்பகங்களையும் விட சிறந்ததாகும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியணும், ஒரு போசன மட்டத்திலிருந்து அடுத்த போசன மட்டத்துக்கு செல்லும் பொழுது சக்தி இந்த அளவு மிக வேகமாக குறைந்து செல்லும். ஒரே அளவு சக்தி இழக்கப்படும், 90% சக்தி இழக்கப்படும், 10% கடத்தப்படும். அதில் பார்த்துக்கொள்ளுங்கள், சூழத்தொகுதி கூட சக்தி கடத்தப்படும் பொழுது ஒவ்வொரு போசண மட்டத்திலும் கிட்டத்தட்ட 90% சக்தி இழக்கப்படுகிறது. சக்தி பாய்ச்சல் ஒரு திசை வட்ட வடுக்கானதல்ல, ஒரு திசைக்குரியது. பதார்த்தங்களின் பாய்ச்சல் வட்ட வடுக்கானது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சூழத்தொகுதியில் வித்தியாசமானது. பதார்த்தங்கள் அழிவதில்லை, அழிவதில்லை. பதார்த்தங்கள் அழிவன்னு சொல்லும் பொழுது அணுக்கள் அழிவதில்லை, பதார்த்தங்கள் மாற்றமடையலாம். இப்போ பதார்த்தங்களில் காணப்படுற மூலகம் பாய்ச்சல் வட்ட வடுக்கானதாக இருக்கும். சக்தி பாய்ச்சல் ஒரு திசைக்குரியது. இழந்த சக்தியை நாங்கள் மீண்டும் அதே சக்தியாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு போசன மட்டத்திலிருந்து அடுத்த போசன மட்டத்தை செல்லும்போது எப்போதும் 10% மட்டுமே நுகரப்படும், 90% இழக்கப்படும். இதனால் விரைவாக ஒடுங்கி செல்லும். எண்கும்பங்களும் திணிவு கோணங்களும் சில வேளைகளில் தலைகளாக காணப்படலாம், ஆனால் சக்தி கும்பம் ஒருபோதும் தலகுகளாக காணப்படாது என்பதை நீங்கள் உங்களோட மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள், உயிர்ப்புவி ரசாயன வட்டங்கள். உயிர்ப்புவி ரசாயன வட்டங்கள் பூமியில் இயற்கை வளம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன்னு தெரியும். மூலகங்கள் குறிப்பிட்ட அளவு தான் காணப்படுகின்றன. அந்த மூலகங்களை கொண்டு தான் பூமியில் காணப்படுகின்ற உயிரினங்கள் தங்களுக்கு வேண்டிய சேர்வைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் பூமியில் உயிரினங்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்றன, இன்னும் எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டு போகின்றன. அப்படி இருந்தும் இந்த மூலகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதில்லை. இந்த அங்கிகள், அவற்றின் கழிவுகள், அவற்றின் உடல்கள் பூமிக்கு விடப்படும் பொழுது அவை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பதார்த்தங்களாக முக்கியமாக பிரியாக்கிகளினால் நடைபெறுவதனால் தொடர்ந்து உயிரினங்கள் வாழக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து உயிர்ப்பு ரசாயன வட்டங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. காரணம், உயிரின மண்டலத்தில் அணுக்கள் ஆக்கப்படுவதுமில்லை, அழிக்கப்படுவதுமில்லை. ஆனால் அவற்றில் ஆக்கப்படுகின்ற பதார்த்தங்கள் ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றமடையலாம், மாற்றமடையும். இவை தொடர்ச்சியாக நடைபெறும் இயக்கத்தை நாங்கள் வட்டம் எனப்படுகிறது. இயங்கி வட்டம்னு சொன்னோம் என்றால் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல அவை முடிவடைய வேண்டும். இவ்வட்டம் ஒழுங்காக நடைபெறும் போது சூழத்தோதி தொடர்ந்து இயங்க முடியும். இந்த வட்டம் ஒழுங்கீனமாக குழப்பப்படுமானால் சூழத்தோதி இயங்கு தொடர்ந்து இயங்க முடியாமல் சூழத்தோதி அழிவுக்கு உள்ளாகலாம். பாருங்கள், இழப்பில்லாது தொடர்ந்து இயங்குவதால் மூடிய வட்டம் என்று சொல்கிறோம் எனப்படும். அதாவது ஒரு இயற்கையான சூழத்தோதியில் மனிதனுடைய இடையூறு காணப்படாத இடத்துல வந்து வட்டம் வந்து அதுக்குள்ளேயே பதார்த்தங்கள் அங்கேயே பயன்படுத்தப்பட்டு அங்கேயே திரும்பவும் பிரியடைந்து மீண்டும் அவற்றை பயன்படுத்தக்கூடிய இருக்கிறபடினால நாங்கள் அவற்றை மூடிய வட்டம் எனப்படுகிறோம். இவ்வட்டத்துக்கு செயற்பாட்டுக்கு சூரிய சக்தி அவசியம். எந்த ஒரு சூழத்தோதியும் இயங்குவதற்கு சக்தி அவசியம். அந்த சக்தி முதலாவதாக ஒளிச்சக்தியாகத்தான் காணப்படுறது. அந்த ஒளிச்சக்தி சூரியனிலிருந்து அந்த சூழத்தொகுதி ஒருவித சக்தியைத்தான் பயன்படுத்துகின்றது. தாவரங்களால் அந்த ஒளிச்சக்தி ரசாயன சக்தியாக மாற்றப்படுகிறது. எந்த ஒரு மூலமும் சூழத்தொகுதி சுயாதீனமாக கடத்தப்படவும் மாட்டாது. அது ஒரு சேர்வையாக, ஒரு சேர்வையாக கடத்தப்படுகிறது. இதன் போது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றம் அடையலாம். உதாரணமாக நைத்ரசன் அமோனியாவாக மாற்றப்பட்டு நைத்ரைட்டாக மாற்றப்பட்டு நைத்ரேட்டாக மாற்றப்பட்டு தாவரங்களில் பல்வேறு சேதன பொருட்களாக மாற்றம் அடையலாம். புரதமாக, நீக்குளிக்கமலமாக, துணநொதியமாக மாற்றம் அடையலாம். சில வட்டங்கள் நிகழ நீண்ட காலம் எடுக்கும். சில பதார்த்தங்களின் வட்டம், உதாரணமாக பொஸ்பரஸ் வட்டம் என்றால் மிக நீண்ட காலம் எடுக்கும். சில பதார்த்தங்கள் பிரிய அடைய முடியாத, மீண்டும் சூழலுக்கு இழக்கப்படாத நிலையை எடுத்துக்கொள்கிறது. உதாரணமாக கடலின் அடியில் போய் படிவடைகிற பதார்த்தங்கள் மீண்டும் ஒரு அங்கே ஒரு எரிமலை வெடிப்பு நடக்கும் பொழுதுதான் அவை மேற்பரப்பை வந்து அடையக்கூடிய சாத்தியக்கவும் உண்டு. அப்போ சில வட்டங்கள் நிகழ நீண்ட காலம் எடுக்கும். வட்டமானது பாருங்கள், முக்கியமாக உற்பத்தி ஆக்கிகள், நுகரிகள்,
பிரியாக்கிகள் என்பவற்றுக்கூடாக நிகழும். இவ்வட்டங்களை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று நீர்வட்டம், ரெண்டு கனிப்பொருள் வட்டம். முதலாவது நீர்வட்டம். இந்த வட்டம் இதுவரை காலமும் இன்னும் கேள்விக்கு வரவில்லை. பயாலஜி பொட்னி பேப்பரில் ஒரு முறைசாடையாக வந்தது. அப்படியே நாங்கள் இந்த வட்டத்தை கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும். நீர்வட்டம், நீர்வட்டத்தின் மூலம் சக்தி மூலம் பாருங்கள், சூரிய சக்தி, வெப்ப சக்தி. சூரிய சக்தின்னு சொல்லும் பொழுது சூரியனுடைய சக்தியில் இருக்கிற வெப்பந்தான் இந்த நீர்வட்டத்தை இயக்குவதற்கு பயன்படுகிறது. இந்த தொடர்ந்து செயலாற்ற, இந்த வட்டம் தொடர்ந்து செயலாற்ற சூரிய சக்தி அவசியமானது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னா முதல் படிச்சிருக்கிறோம், இந்த நீர் வட்டம் முக்கியமாக ஒரு இதற்குரிய ஒரு பௌதிக மாற்றம், பெரும்பாலான பௌதிக மாற்றம், தகனம் மட்டும் ஒரு ரசாயன மாற்றமாக இருக்கலாம், பெரும்பாலும் பௌதிக மாற்றம். மூன்று பௌதிக நிலைகளில் நீர் புவியிலே காணப்படுகிறது. திரவம், திண்மம், வாயு நிலை நடக்கிறது. இந்த வட்டம் மிக வேகமானது, வேகமானது ஒன்று. ரெண்டாவது, இந்த வட்டம் நடைபெறுவதால்தான் அங்கிகளுக்கு தூய நீர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அழுக்கல்லிருந்தும் சேற்று நிலங்களிலிருந்தும் ஆவியாகிற நீர் மீண்டும் முகிலாக மாறி மழையாக பெய்யும் பொழுது ஏனைய அங்கிகளுக்கு அவை தூய நீராக கிடைக்கப்படுகிறது. பாருங்கள், அப்போ ஆவி அந்த நீர் கிடைக்கப்படுவதில் முக்கியமான ரெண்டு செயற்பாடு இருக்கிறது. ஒன்று ஆவியாகுதல், மற்றது ஆவியீர்ப்பு. ஆவியாதல் என்று சொன்னமென்றால் நீர்நிலைகளிலிருந்து நீர் ஆவியாதல், மண்ணில் காணப்படுற நீர் வந்து ஆவியாதல், மற்ற ஆவியீர்ப்பு என்பது வந்து தாவரங்களால் நீர் உறிஞ்சப்பட்டு அவை மீண்டும் தாவரத்திலிருந்து இழக்கப்படுது. நாங்கள் ஆவியீர்ப்பு என்று சொல்கிறோம். பாருங்கள், வீழ்வடிவு மூலம் நீர்நிலை மண் என்பவற்றை அடையலாம். வீழ்வடிவன் சொல்லும் பொழுது அது திரவ நீராக இருக்கலாம் அல்லது பனிக்கட்டியாக இருக்கலாம். இந்த உயிர் நீர்வட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை. நீர்வட்டம் இருக்கும் பொழுதுதான் அங்கிகளுக்கு தூய நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீர்நிலைகள் இல்லாத இடங்களில் நீர்வட்டம் நிகழ்வதனால அந்த இடங்களுக்கு நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் சுவாசம் கழித்தல், எல்லா அங்கிகளும் சுவாசிக்கின்றன. கழித்தல், தகனம், நாங்கள் படிச்சிருக்கிறோம். சுவாசத்தின் இறுதி விளைபொருட்கள் கார்பன் ஆக்சைடும் நீரும். அடுத்த கழித்தல், சிறுநீர், விலங்குகள் சிறுநீரை கழிக்கின்றன. தகனம், தகனத்தின் பொழுதும் கார்பன் ஆக்சைட் நீர் விடுவிக்கப்படுகிறது. அப்போ இந்த செயற்பாடுகளையும் நாங்கள் இதில் ஓரளவு சேர்த்து கொள்ளலாம். நீர்வட்டத்தினால் ஏற்படும் தீமையான இயல்பு அமிலமலை. அமிலமலை, நாங்கள் எரிக்கின்ற கந்தகம், நைத்ரசன் போன்றவை வளிமண்டலத்தில் கந்தகம் ஆக்சைடு, நைட்ரசன் ஆக்சைடு மாற்றப்படும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அந்த அமில வாயுக்கள் நீரில் கரைந்து தரையை மீண்டும் நீர்நிலைகளை மீண்டும் அடைவது ஒரு அமில இயல்பு. இது ஒரு தீமையான இயல்பு. வளிமண்டலத்தில் 4% வரையில் காணப்படும். வளிமண்டலத்தில் 4% வரையும் காணப்படலாம். நீராவி எங்கும் சீராக வியாபித்திருப்பதில்லை. நீர்நிலையில் அண்டியுள்ள இடங்களில் நீராவியின் அளவு மிக கூடுதலாக இருக்கும். நீர்நிலை அல்லாத இடங்களில் நீராவியின் அளவு குறைவாக இருக்கும். நேரத்துக்கு நேரம் மாறுபடும். காலை நேரம், மாலை நேரம் போன்றவற்றில் நீராவின் அளவு கூடுதலாக இருக்கும். வளிமண்டலத்தில் பகல் நேரத்தில் நீராவின் அளவு குறைவாக இருக்கும். பாருங்கள், சமுத்திரம் நீர்நிலைக்கு அண்மையில் செறிவிட்டு இருக்கும். இனி ஒவ்வொரு வட்டம் நடக்கும் பொழுது நீர்வட்டத்தில் மனிதனால் ஏற்படுத்தப்படும் பாதிப்பு பாருங்க. நீர்வட்டத்தில் மனிதனால் ஏற்படுத்தப்படும் பாதிப்பு, ஒன்று காடழிப்பு. காடு என்பது மரங்கள், உயரமான மரங்களை அதிக அளவில் கொண்டுள்ள ஒரு சூழல் தொகுதி. இந்த மரங்கள் நிலத்தடிக்கு ஆழமாக சென்று நிலத்தடி நீர்நிலைகளுக்கு சென்று அங்குள்ள நீரை உறிஞ்சி இந்த தாவரத்தின் பகுதியினூடாக வளிமண்டலத்துக்கு விடுவதில்
இந்த மரங்கள் மிக முக்கிய பங்களிப்பு செய்கிறது. அப்போ காட்டை அழிக்கும் பொழுது மரங்களை வெட்டுவதனால் வளிமண்டலத்தில் ஆவி முகில் தோன்றுவது குறையும், இதனால் மழை வீழ்ச்சி பாதி குறையும். அப்போ குறைவான மழை வீழ்ச்சி ஏற்படுறது. காலநிலையில் மாற்றம் ஏற்படும் மாற்றம், இந்த மரங்கள் மழை பெய்கிற குறையும் பொழுது காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது அது என்ன செய்கிறது, மற்ற பக்கமாக மழை வீழ்ச்சி காலத்தையும் அளவையும் மாற்றுகின்றன. கழிவு வாயுக்கள் வளிமண்டலத்தை அடைந்து நீராவியுடன் கலத்த நாகரிக மனித நாகரிகத்தின் வளர்ச்சியின் காரணமாக வளிமண்டலத்தில் இன்று பல வாயுக்கள், பல மனித சுகாதாரத்துக்கு பயன்படாத தீங்கு விளைவிக்கின்ற பல வாயுக்கள் வளிமண்டலத்தை அடைகிறது. இது மழை பெய்யும் பொழுது மீண்டும் நீருடன் கலந்து கரைசலாக மாறி மீண்டும் தரையோ நீர்நிலைகளோ அடையக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீர்வட்டத்தில் கழிவு பதார்த்தங்கள் நீர்நிலைகளை அடைதல். ஏற்கனவே சொன்ன போல் கந்தை ஆக்சைடு, நைசன் நீர் ஆக்சைடு போன்றவை நீர்நிலைகளை அடைகிறது. இதனால் அங்கே உள்ள உயிரினங்கள் பாதிப்படைகின்றன, அவற்றின் மூளை விருத்தி பாதிப்படைகின்றன. நீரின் மிதமிஞ்சிய பாவனையால் விவசாய நிலங்கள் உபர்மயமாகிறது. விவசாயிகள் தாவரத்துக்கு வேண்டிய நீரிலும் பார்க்க அதிகளவு நீரை தாவரங்களுக்கு பாய்ச்சுகிறார்கள். அவ்வளவு நீரும் தாவரத்தினால் உறிஞ்சப்படுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு சொற்பமான நீர் தான் உறிஞ்சப்படும். அந்த சொற்பமான நீரில் மிக சிறிதளவு தான் ஒளித்தொகுப்புக்கு பயன்படும். ஆனால் அந்த ஆவி ஈர்ப்பு என்ற செயல்பாடு சாற்றேற்றம் நிகழ வேண்டிய கட்டாயம் அவசியம் தாவரத்தில். ஆனால் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் பாய்ச்சுகிற நீர் தாவரத்துக்குள்ளேயும் செல்லாமல் தரையிலிருந்து ஆவியாகி வளிமண்டலத்தை அடைகிறது. இதன் பொழுது இந்த நீரில் கரைஞ்சிருக்கிற கனி உப்புக்கள் மண்ணில் விடப்படுவதனால் மண் என்ன செய்கிறது, கனி உப்புக்களால் உபர்மயமாதல் நடைபெறுகிறது. அப்போ இதனால் எங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. நீர் கடைசியில் நாங்கள் நிலத்தை மாசுபடுத்தியாதான் முடியும். அதே வேளையில் பாருங்கள், நீர் தேங்குதல், மிதமிஞ்சிய நீர் தேங்குவதனால் நாங்கள் புற படிக்க போகிறோம், அங்கே காற்றின்றிய நிலைகள் உருவாகும். சேற்று நிலைமை உருவாகி காற்றின்றிய நிலைமை உருவாகி காற்றின்றி வாழ் பாக்டீரியாக்கள் செயற்பட்டு மண்ணிலே காணப்படுகின்ற நைத்ரேட்டை நைசனாக ரக்கம் செய்கின்றது. மிதமிஞ்சிய நீரின் பாவனை என்ன ஒன்று இருக்கிறது, நாங்கள் மிதமிஞ்சிய நீரின் பாவனையினால் எங்களுடைய நீர் சோர்ஸ் நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்று பல இடங்களில் தண்ணி தட்டுப்பாட்டினால் குழாய்க்கிணறு அடிக்கிறார்கள், குழாய்க்கிணறை பயன்படுத்துகிறார்கள். இப்போ குழாய்க்கிணறுகளை பக்கத்து தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டிக் கொண்டு போனால் நிலத்தடி நீரில் ஒரு காலத்தில் அதுக்கும் தட்டுப்பாடு ஏற்படலாம். அப்போ அவற்றை நாங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. இப்போ காலப்போக்கில் எங்களுக்கு நன்னீர் கிடைப்பது பெரிய ஒரு தட்டுப்பாடான விடயமாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நீர்வட்டத்தின் ஊடாக விளங்கி கொள்ள வேண்டும். ரைட், அடுத்த பாருங்க, மூலகங்களின் வட்டத்தில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது பாருங்கள், டென்ட் வட்டம், ஒன்று காபன் வட்டம், நைசன் வட்டம் தான் முக்கியம். அது நாங்கள் இன்னொரு வட்டத்தை சேர்த்திருக்கிறோம், பொஸ்பரஸ் வட்டம். உயிரினம் பேணப்படுவதற்கு புவியில் காணப்படும் கனிப்பொருட்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக தான் இருக்கின்றது. இந்த கனிப்பொருட்கள் நாங்கள் படிச்சிருக்கிற அத்தியாவசியமான மூலகங்கள், அத்தியாவசியமற்ற மூலகங்கள் என்றெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ அது நாங்கள் போஷணையில் படிச்சிருக்கிறோம். இப்போ இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான மூலகங்கள் காவன் வட்டம், நேசன் வட்டம் மிக முக்கியமானது. அப்போ இந்த வட்டம் நடந்தால்தான் பூமியில் உள்ள உயிரினங்கள் பரிபாலிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே பெரிய பெரும் மூலகங்களாக இருக்கிறது பாருங்கள். ஏனென்றால் இவைகள் ஒன்று காபன் வட்டம், காபன் வந்து வளிமண்டலத்திலேருந்தும் நைசன் வந்து மண்ணிலேருந்தும் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ இந்த காபன் நைசன் பட்டன் மூலகங்கள் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மூலகம் தனித்து செல்வதில்லை, இன்னொரு மூலகத்தோடு சேர்ந்து ஒரு சேர்வையாக கடத்தப்படுகிறது.
அப்போ எனவே அந்த மூலங்களை உள்ளடக்கிய வட்டமாக நாங்கள் இவற்றை கருதி கொள்ளலாம். முக்கியமாக ஒட்சிசன் ஹைதரசன் வட்டங்களும் ஈடுபடுகிறது. கார்பன் ஆக்சைடில் கார்பனும் இருக்கிறது, ஒட்சனும் இருக்கிறது. நைத்ரேட்டில் நைசனும் இருக்கிறது, ஒட்சனும் இருக்கிறது. அமோனியா உறிஞ்சப்படைக்க நைட்ரஜனும் இருக்கிறது, கந்தகமும் காணப்படுறது. நீரா உறிஞ்சப்படைக்க ஒட்சனும் ஹைதரசனும் காணப்படுகிறது. ரைட். அப்போ இவர் வட்டங்களுடன் ஒட்சன் வட்டங்களும் ஈடுபடுகின்றன. எனவே நாங்கள் இந்த ஒட்சிசன் ஐதசன் வட்டம் என்று தனியாக கற்றுக்கொள்ளாமல் முக்கியமான கார்பன் நைசன் வட்டங்களாக நாங்கள் இவற்றை கற்றுக்கொள்கிறோம். கனிப்பொருள் வட்டத்தில் நேரடியான அங்கிகள் பிரியாக்கிகள் ஆகும். பிரியாக்கிகள் கனிப்பொருள் வட்டம் நேரடியான அங்கிகள். கனிப்பொருள் வட்டம் மிக மந்தமானது. ஒரு அங்கிக்குள்ளே ஒச்சேறுகின்றது, அல்லது சில வேளைகள் ஆழ்கடலுக்குள்ள சென்று இழக்கப்படுகிறது, அல்லது எரிபொருட்களாக மசகெண்ணெய் நிலக்கரி போன்றவையாக பூமியின் பகுதிகளில் புதைந்து காணப்படுற அப்படினால அந்த வட்டம் மிக மந்தமானதாக கொள்ளப்படும். அப்போ முதலாவது நாங்கள் கார்பன் வட்டத்தை பார்ப்போம். கார்பன் வட்டம் இதுக்கு முதல்ல ஒரு நோட்ஸில் கார்பன் வட்டம் போட்டு நாங்கள் கார்பன் வட்டம் போட்டாங்கள் இந்த முறை பாருங்கள் ஃபைனலில் வந்து ஒரு கார்பன் வட்டத்தை நாங்கள் தெளிவாக்கி நீட்டாக்கி நாங்கள் தந்திருக்கிறோம். நீட்டாக்கி தந்திருக்கிறோம். இப்படி எழுதப்படவனும் ஃபைனலில் கேட்டால் கார்பன் வட்டத்தின் வரிப்படத்தை தருக. கார்பன் வட்டத்தை விளக்கப்படுத்த என்று சொன்னால் பல மாணவர்கள் இந்த வட்டத்தை அப்படியே எழுதி போட்டு வருகிறார்கள், அதுக்கு புள்ளி கிடைக்காது. கார்பன் வட்டத்தை விளக்குன்னு சொன்னால் நீங்கள் வசனம் வசனமாக எழுத வேணும். இதை பாடமாக்கி போட்டு அப்படியே ஒப்புவிச்சு போட்டு வரையினும் ஒரு விளக்கம் இல்லை. இப்போ முதலாவது நாங்கள் கார்பன் வட்டத்தை ஏன் முதல் பார்க்குறோம் என்றால் இந்த உயிர் பதார்த்தங்களை ஆக்குகின்ற பிரதான மூலகங்கள் ஒன்று கார்பன். அப்போ இந்த கார்பன் பாருங்கள் உயிரின் மண்டலத்தில் கார்பன் உயிருள்ள உயிரற்ற கூறுகளினோடு கடத்தப்படும். இக்கார்பன் வட்டமானது நீண்ட குறுகிய காலத்தினோடு நடைபெறும். இவ்வட்டம் நீர் தரை வளிமண்டலம் உயிரினம் ஆகியவற்றினோடு நடைபெறும். இப்போ நீண்ட வட்டம் என்றால் உங்களுக்கு தெரியும் கார்பன் கல்சியம் கார்பனேட். கல்சியம் கார்பனேட் மலஸ்கா பிராணிகளில் காணப்படுறது, முருகக்கல் அங்கில காணப்படுறது. இவை சில விளையில் கடலின் அடித்தளத்தை போய் அடைந்து விட்டால் அது மேலே வருவதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் உடனடியாக அவை ஒழுத்தோப்புக்கு உட்பட்டு விலங்குகளை உட்கொள்ளப்பட்டு சுவாசித்தல் மூலம் அவை வெளிவிடப்படும் போக மிக குறுகிய காலத்தில் நடைபெறுகிற வட்டமாக இருக்கும். அப்போ நீர்லையும் நீரில் கரையலாம். நீரில் கரைகிறதால அங்கே உள்ள தாவரங்கள் அவற்றை ஒளித்தோப்புக்கு பயன்படுத்தலாம். அதேபோல் தரை தரையில் வளிமனதை கரைஞ்சிருக்கிற சியோட்டுவை தாவரங்கள் ஒளித்தோப்புக்கு பயன்படுத்துகின்றன. வழியில் உள்ள சியோட்டு பயன்படுத்தப்படும். உயிரினம் உணவுச் சங்கிலினூடாக கடத்தப்படும் என்பவற்றினோடு நடைபெறலாம். ரைட். உயிரின் மண்டலத்தில் உயிரின மண்டலத்தில் காவனின் வட்டம் வடியாக பார்த்துக்கொள்ளுங்கள். வடியாக ஒழுங்குபடுத்தி தரப்பட்டுள்ளது. இது சின்ன ஒரு மிஸ்டேக். உயிர்ச்சுவட்டு எரிபொருளில் இருந்து பச்சை தாவரத்துக்கு போகிறதில்லை, அது ரம்புக்குறி ஒன்று விழுந்து விட்டது, அது அழிக்கணும் என்ன. சரி, ரைட், சரி, பார்த்துக்கொள்ளுங்கள். முதலாவது வளிமண்டலத்தில் உள்ள சியோட்டு பாருங்க, பிரதான களஞ்சியமாக 0.3% கார்பனோசைட் காணப்பட்டாலும் காவனினுடைய பிரதான களஞ்சியமாக சமுத்திரம் காணப்படுறது. சமுத்திரம், சமுத்திரத்தில் நீர் கரைஞ்சி கார்போனிக் அமிலம் கார்போனிக் அமிலம் இரு கார்பனேட் அயனாக காணப்படுறது. வளிமண்டலத்தில் 0.3% பச்சை தாவரங்களின் ஒளித்தோப்பு செயற்பாட்டினால் சியோட்டுவை வளிமண்டலத்தில் அகற்றி சேதன பதார்த்தங்களாக பதுக்கின. இது ஒரே ஒரு முறை. சூழத் தொகுதியை வளிமண்டலத்தில் இருக்கிற காவனோ கார்பன் சைட்டோ இல்லை நீரில் கரைஞ்சிருக்கிற கார்பன் சைட்டோ சூழத் தொகுதியை அடைகிறதுக்கு ஒரே ஒரு வழி ஒளித்தோப்பு. ஒரே ஒரு வழி ஒளித்தோப்பு. பச்சை தாவரங்களின் ஒளித்தோப்பு செயற்பாட்டினால் சியோட்டு வளிமண்டலத்திலிருந்து அகற்றி சேதன பதார்த்தங்களாக பதிக்கப்படுகின்றன. அது நீங்கள் ஒளித்தோப்பில் படிச்சிருக்கிறீர்கள். முக்கியமாக குளுக்கோஸ் என்று படிச்சிருப்பீர்கள்.
பிற குளுக்கோஸ் பச்சை ஒருமணியில் மாப்பொருளாக மாற்றப்படுறதை படிச்சிருப்பீள். பிற அந்த மாப்பொருள் பிற நீர் போக்கப்பட்டு சுக்ரோஸ் வெள்ளங்களாக திரும்ப சேமிப்பு அங்கங்களுக்கு கடத்தப்படுறது. அங்கே அவை திரும்பவும் மாப்பொருளாக மாற்றப்படுறது அல்லது லிப்பிட்டாக மாற்றப்படும். புறபோசனை அங்கிகளாக பாருங்கள், விலங்குகள் அது உணவு தயாரிக்க முடியாத அங்கிகள், காமன்ஸ்லேருந்தும் நீர்லேருந்து உணவை தயாரிக்க முடியாத அங்கிகள், அவைகள் விலங்குகளை இன்னொரு விலங்கியோ அல்லது தாவரத்தையோ நேரடியாக உட்கொள்வதன் மூலம் தங்களுக்கு வேண்டிய காவனை பெற்றுக்கொள்ளும். அழுகல் வளரி பாக்டீரியா ஃபங்கஸ் என்பன ஒரு புறபோசனை தங்களுக்கு வேண்டிய உணவை சிதனப்பாத்தங்களை பிரியடையச் செய்து பெற்றுக்கொள்கிறது. தமக்கு வேண்டிய உரிய காவனை தாவரங்களிலிருந்து நேரடியாக அல்லது மரமூலமாக தாவர உண்ணி விலங்குகளை அல்லது ஏனைய விலங்குகளை உண்பதால் நேரடியற்ற முறையிலும் பெற்றுக்கொள்ளலாம். சரியோ, அடுத்த பாருங்கோ, சமுத்திரத்தில் முதலான உற்பத்தியாக்களினால் பயன்படுத்தப்படும் காபன் மூலம் இது காபனேட் அயன். இவன் நீரில் கரைஞ்சு கார்பன் ஆக்சைடு நீரில் கரைஞ்சு என்ன செய்து காபோனிக் அமிலம் உருவாகும். அந்த காபோனிக் அமிலம் உடனடியாக பிரியடைஞ்சு எச் ப்ளஸ் அயனையும் இரு காபனேட் அயனையும் கொடுக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரைட். எல்லா அங்கிகளின் சுவாசத்தின் மூலம் காபனானது வளிமண்டலத்துக்கு CO2 திரும்ப கிடைக்கப்படுது. எல்லா அங்கிகளும் சுவாசத்தின் மூலம் CO2 விடுவிக்கும். புறவோசனின் நுண்ணங்கிகளான பாக்டீரியா ஃபங்கஸ் என்றவற்றால் பிரிந்தளிகை மூலம் இறந்த அங்கிகளிலும் கழிவுகளிலும் உள்ள காபனானது வளிமண்டலத்துக்கு மீண்டும் CO2 திரும்பவும் கிடைக்கப்பெறும். வளிமண்டலத்துக்கு கிடைக்கப்பெறும். இறந்த அங்கிகளானவை காற்றின்றிய நிபந்தனைகளின் கீழ் நீண்ட காலமாக திரளடைந்து ஊச்சுவட்டு எரிபொருளாக மாற்றமடையும். இங்கே இன்று நாங்கள் பயன்படுத்துகிற நிலக்கரி, மசகு எண்ணெய், உயிர் வாயு இவைகளெல்லாம் முன்பு ஒரு காலத்தில் பூமியில் காணப்பட்ட உயிரினங்கள், முக்கியமாக தாவரங்கள், முக்கியமாக பன்னம் நிலப்பன்னம்னு சொல்லி நீங்கள் கேள்விப்படுவீங்க. நிலப்பன்னங்கள் நிலக்கரி காடுகளாக மாறியிருக்கு. நிலக்கரி காடு ஹொரல் ஃபாரஸ்ட்னு சொல்கிறது மாறியிருக்கிறது. இவை நீண்ட காலமாக திரளடைந்து உயிர்ச்சுவட்டேர்வுகளாக மாற்றமடையும். இன்று அவற்றை நாங்கள் அந்த இடங்களை கண்டுபிடித்து மீண்டும் நாங்கள் அவற்றை வெளிக்கொணர்றோம். நிலக்கரியாக, மசகு எண்ணெய், பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெயாக நாங்கள் அவற்றை மாற்றி உயிர்ச்சுவட்டு எரிபொருளாக மாற்றுறோம். உயிர்ச்சுவட்டு எரிபொருட்களினதும் ஏனைய சேதன பதார்த்தங்களினதும் காபனானது எரிதல் அல்லது தகனச் செயலுக்கு உட்பட்டு வளிமண்டலத்துக்கு CO2 திரும்பவும் கிடைக்கப்படுறது. இப்போ பூமியில் புதையுண்டு காணப்படுகிற நிலக்கரிகள் வளிமண்டலத்தை அடைஞ்சு தரைச்சூழலை அடைஞ்சு அவை எரிக்கப்பட்டால் தான் அவருடைய காவன் நாங்கள் வளிமண்டலத்தை அடையலாம். இல்லைன்றா அவை நிலத்துக்கு கீழே காவன் படிவுகளாக காணப்படும். இந்த இதில் பாருங்கள், மேய்ச்சல் என்றது தாவர உண்ணிகள். மேய்ச்சல் தாவர உண்ணிகள் இரகாபி விலங்குகள். அப்போ என்ன செய்யுது, தாவரத்தை உணவாக உட்கொள்ளுகின்ற தாவர உண்ணி விலங்கை அவற்றை உணவாக உட்கொள்கிற இரகாபி விலங்கு, புலி சிங்கம் போன்றவை முக்கியமாக, புலி சிங்கம் போன்றவை என்ன செய்கிறது, காபன் வட்டத்தில் முக்கிய தோற்றப்பாடுகளை அளிக்கிறது. காபனானது சூழத்தோதி சென்றடைவதற்கு ஒரே ஒரு வழி ஒளித்தோப்பு. பார்த்துக்கணும், ஒரே ஒரு வழி ஒளித்தோப்பு, அதாவது சூழத்தோதி. ரைட். அடுத்த வாரங்கள் அடுத்தது, பிரியாக்கள் இல்லாத இடங்களில், பிரியாக்கள் இல்லாத இடங்கள் உதாரணமாக உயிரினங்கிறக்கும் உதாரணம் ஆழமான சமுத்திரத்தில் அவற்றில் காணப்படும் காபன் மில்லியன் ஆண்டுக்கு பின் ஊச்சுவட்டு எரிபொருளாகின்றது. நுண்ணங்கிகள் காபன் வட்டத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன. என்னென்ன முக்கியமாக, ஃபங்கஸ், பாக்டீரியா. அப்போ கார்பன் டைஆக்சைடு பூமியின் வளிமண்டலத்தில் குறிப்பிட்ட அளவு காணப்படல் வேண்டும். காணப்பட்டால் தான் பூமியில் இயற்கையாக காணப்பட வேண்டிய பச்சை வீட்டு விளைவை ஏற்படுத்துவதற்கு பூமியில் வளிமண்டலத்தில் CO2 இருக்க வேண்டும். ஆனால் இன்று மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக வளிமண்டலத்தில் CO2 அளவு மிக வேகமாக அதிகரித்து செல்கிறது. அப்போ அதிகரித்து சென்ற CO2 திரும்ப நீரில் கரைந்து கார்பன்சைட்டாக மாறலாம், அல்லது நீர்நிலைகளில் கரைந்து கார்பன்சைட்டாக மாறலாம். ஆனால் அவைகளெல்லாம் இன்று
குறைக்கப்பட்டு போச்சு. பாருங்கள், அப்போ CO2 வெளியேற்றத்தை இழிவளமாக்கல்னு சொன்னால், பாருங்கள், எரிபொருள் தகனத்தை இழிவளமாக்க வேண்டும், வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். மூன்றாவது பாருங்கோ, மின் புகையிரதம் மின் மோட்டோர் வாகன பயன்பாட்டை ஏற்படுத்த வேண்டும், எலக்ட்ரிசிட்டி. பொது போக்குவரத்தை நாங்கள் பயன்படுத்த வேணும். இப்போது உங்களுக்கு தெரியும், இதில் நாகரிக வளர்ச்சியில் ஆளுக்கு ஒரு கார், வேலைக்கு போவதற்கு எங்கேயும் செல்வதற்கெல்லாம் நாங்கள் ஆளுக்கு ஒரு காரை பயன்படுத்துகிற பொழுது, எங்களுக்கு அந்த காரில் ஒரு 4-5 பேர் இருந்து போகக்கூடியதில் ஒரு ஆள் போவதனால் அதனுடைய எரிபொருள் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்துக்கு கூடுதலாக விடுவிக்கப்படுறது. குறைந்த கார்பன் ஐதனை கொண்ட எரிபொருள் பாவனை, எரிபொருள் பாவனை, சரியோ, கார்பன் ஐதனை கொண்ட எரிபொருள் பாவனை. கரிசக்தி சூரிய சக்தி பயன்பாட்டை அதிகரித்தல். பாருங்க, நான் என்ன சொல்கிறோம், கார்பன் வெளியேற்றத்தை இழிவாக்குதல், இழிவாக்குதல், சரியோ, ரைட். அப்போ இதில் காடுகளை பாருங்கள், தாவரங்களால் CO2 அகத்துறிஞ்சல், காடுகளை பாதுகாத்தல் விவரமாக தந்திருக்கு. பாருங்கள், மர நடுகை, கார்பன் வட்டத்தை பாதிக்கும் மனித செயற்பாடுகள் அவை.